யூனிகான் 150 இந்த மாதிரி தான் இதை நல்லா க்ளீன் பண்ணி போடணும் தண்ணியில் தண்ணியில் க்ளீன் பண்ணிட்டு நல்லா ப்ரெஷ்ஷு நல்லா போட்டு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இந்த இந்த பிளாஸ்டிக்கும் நல்லா அழகாக ஜம்முன்னு க்ளீன் பண்ணிங்கன்னா அருமையாக ஆகிடும். அதே மாதிரி இந்த ரப்பரும் நல்லா வாட்டர் வாஷில் நல்லா க்ளீன் பண்ணிடணும். கொஞ்சம் சோப் ஆயில் போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா அருமையாகிடும். இதுதான் நம்ம டாட் 4 ஆயிலு. ஸோ இந்த ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் ஒரு முக்கிய தகவல். நம்ம யூனிகான் எனி பைக் ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கு ஆயில் லூப்ளிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆயில் இது. ஸோ இதுதான் ஒரு முக்கிய தகவல். ஸோ இந்த ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஆயிலை போட்டு அருமையாக இருக்கும். ரொம்ப ஜோராக இருக்கும் இந்த ஆயில் போட்டிங்கன்னா. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நன்றி. யூனிகான் யூனிகானில் வந்து இதை வந்து நம்ம எல்லாமே வந்து இதெல்லாம் சுத்தம் பண்ணிடுறோம், க்ளீன் பண்ணிடுறோம், எல்லாமே பண்ணிடுறோம். ஸோ இதில் வந்து உள்ளே வந்து பிளாக் இருக்கும். இது என்னன்னா அழகாக அப்படி நீக்குனீங்கன்னா உள்ளே இங்கே இருக்கும். ஸோ நம்ம கீழேருந்து ஆயில் ஃபுல் பண்ணும்போது இந்த ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக்கு. இதை வந்து நல்லா சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சைடு இதை கழிச்சிட்டு தனியாக க்ளீன் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ ஏர்லாக் வந்து கிளியராக எடுத்துடலாம். கீழேருந்து டீப்பை போட்டு அழகாக ஜம்முன்னு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த கேப்பை கழிட்டினா தான் நீங்கள் யூனிகானுக்கு இந்த மாதிரி சிஸ்டம் உள்ள வண்டிக்கு கேலிபாரில் ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அழகாக இது மாதிரி கழிச்சி க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். இதுதான் ஒரு முக்கிய தகவல். யூனிகான் 150. இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ற ஒரு தகவலை நம்ம பார்க்கலாம். இது அருமையாக க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி மாட்டியாச்சு. அதே மாதிரி இந்த சைடு இந்த லிவராண்டை இதை கழட்டிட்டு லாக் இருக்கும், லாக்கை கழட்டிட்டு இதை க்ளீன் பண்ணிங்கன்னா சுத்தமாக க்ளீர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே நான் பண்ணிட்டேன். ஸோ ஏற்கனவே இது ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ இதுதான் இந்த கேலிபர் நான் மாட்டியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வண்டிக்கு. ஸோ கஸ்டமர் கேட்டிருந்தார். ஸோ அவருக்காக இது ஒரு சின்ன வேலை. அதே மாதிரி இவர் டாட் 4 ஆயில் ஊற்றியிருந்தார் சார். ஸோ அந்த டாட் 4 அதாவது டாட் 4 இல்லை அதாவது டாட் 4 ஆயில் நம்ம ஊற்றிருக்கோம். இப்போ வந்து இது ஏற்கனவே பழைய ஆயிலு. ஸோ இந்த மாதிரி ரெட் கலரில் வரும் இந்த ஆயில் நம்ம ஊற்றக்கூடாது. ஸோ அதுதான் ஒரு முக்கிய தகவல். எனக்கு வந்து அந்த அந்த நம்பர் எனக்கு தெரியல. இப்போ ஊற்றுற ஆயில் வந்து டாட் 4 நம்ம டாட் 4 ஆயில் தான் வந்து இதுக்கு ஊற்றணும். ஸோ அந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்கும் அந்த தேங்காய் மாதிரி. ஸோ அதுதான் இதை வந்து நம்ம வாட்டர் வாஷில் க்ளீன் பண்ணணும். இதில் தண்ணியில் தான் இதை க்ளீன் பண்ணோம். ஸோ தண்ணியில் க்ளீன் பண்ணோம்னா இந்த அழுக்குலாம் ரொம்ப அருமையாக போயிடும். பெட்ரோலோ எதுவுமே இதை க்ளீன் பண்ணக்கூடாது. இதுதான் ஒரு முக்கிய தகவல். அந்த வேலைகளை நுணுக்கத்தை வந்து பண்ணி ரொம்ப அருமையாக செஞ்சு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இதுதான் ஒரு முக்கிய தகவல்.